இன்றைய அருடிச் முதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி விற்பெருவிழவும் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு அத்தனாகி அன்னஜாகி ஆடும் எம்பிரானுமான ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு பாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி விற்பெருவிழவும் பதிகத்தின் ஆறாம் பாசுரம் அந்தகன் சிறுவன் அரசருதம் அறசற்கிடவன் அணியிடையைச் சென்று என் தமக்குரிமையை எனத் தறியாது எம்பெருவான் நருடன்னா சந்தமல் குடலால் அலக்கண்ணூற்று வருதம் பெண்டிருமை இந்திரன் சிறுவன் தேறு நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கஜாழ்வார் பிறவியிலேயே குருடனும் ஞானத்திலும் அந்தகனுமான திருதராற்றனின் மகனும் அரசனான துரியோதனின் தம்பியுமான துச்சாதனன் அழகிய ஆபரணங்களை அணிந்தவளான பாஞ்சாலியிடம் சென்று சூதிலே உன்னை பனஜப் பொருளாக ஆடி உன் கணவன்மார்கள் எங்களிடம் தோற்றுவிட்டார்கள் ஆகவே நீ எங்களுடைய வேலைக்காரியாக பணி செய்வாய் என்று தன்னுடைய வாஜானது கூசாமல் வெண் ஜொற்கடை கூறினான் தான் துருஜோதனாதிகளுக்கு உரிமை என்ற கொடுஞ்சொல்லை கேட்கப் பெறாதவளான திரௌபதியானவள் என்னுடைய பெருமானே சங்கசக்ரம் தரித்தவனே கௌமோதகி என்கின்ற கதையினை கையில் உடகவனே துவாரகா நிலையனே ஆஷ்டிரிதர்களை நழுவவிடாத அச்சுதனே கோவிந்தனே என்னை ரட்சித்தருள்வாய் என்று கதறி அழ கருத்தலை கூந்தலை உடையவளான பாஞ்சாலியின் தீனமான குணரினைக் கேட்ட எம்பெருமான் அவள் அடைந்த தீராத வேதனையையும் துன்பத்தினையும் போக்கி அருள்வதற்காக துர்யோதனன் தொடங்கி அவன் சகோதரர்களான கௌரவர்கள் நூறு பேருடைய மனைவிமார்கள் திருமாங்கல்யத்தினை இழக்கும்படியாக இந்திரனுடைய மகனான அர்ஜுனனின் தேர் முன் நின்று சாரதியாக விளங்கினான் இவனை அடிதேன் கண்டது திருவல்லிக்கேணி என்கின்ற திவ்ய என்று அருடி செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமான ஆறு தேசிகன் ஸ்ரீமதகியசிங்கரு திருபடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர் ராகவன் திருஜெவ்வுள்